ஓகே, வெல் டன். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஐடிஇ தேவைப்படுது, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கோ இல்லை சி ப்ரோக்ராமிங்கோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடிஇ யூஸ் பண்ணுறோம். ஸோ சி ப்ரோக்ராமிங்னா குயின்சி இல்லை டர்போசி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு பார்த்திங்கன்னா எக்லிப்ஸு, நெட் பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணணுன்னா நமக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், பேசிக்கலாக என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம எக்லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம எக்லிப்ஸ் ஏற்கனவே நல்லா தெரியுது அப்படின்னா, ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் கூட டூல் கிட் கொடுக்குறாங்க. அந்த டூல் கிட் இருந்ததுன்னா நம்ம அதை நம்ம ஆண்ட்ராய்டினுடைய சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ எக்லிப்ஸில் நம்ம ஆண்ட்ராய்டை டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆப்ஷனை நான் இந்த இதில் நான் வந்து பண்ணலை. ஏன்னு கேட்டால், ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கூகுள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்லிப்ஸினுடைய சப்போர்ட்டை நிறுத்திட்டோம், இதுக்கு மேலே எந்த விதமான எக்ஸ்பேன்ஷனும் எக்லிப்ஸ்க்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக என்னாகும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில், ஸோ அதாவது இவங்களுடைய அப்ளிகேஷனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும், ஆனால் அது எக்லிப்ஸில் இல்லாமல் போணுச்சுன்னா நம்மளால் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ எக்லிப்ஸில் டெவலப் பண்ணுறதுனா பண்ணலாம், இன்றைக்கி தேதிக்கு பண்ணலாம். பட் நமக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் வேணும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு விஷயத்தை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் கூகுள்னுடைய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது கூகுளினுடைய ஓன் ப்ராடக்ட். ஸோ இவங்க டே டு டே அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்துடும். ஸோ டெவலப்பருக்கு பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப குறையிற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மிஷினில் ஜேடிகே இருக்கணும். ஜேடிகே மினிமம் 1.7 அண்ட் அபவ். ஸோ லேட்டஸ்ட்டு ஜேடிகேவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாத்தில் இருக்குது, developer.android.com/sdk.index.html. ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பட்டன் இருக்குது, டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இல்லை வேறு ஏதாவது சோர்ஸில் உங்களுக்கு கிடைச்சதுனாலும் வாங்கி அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை டவுன்லோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.1 GB பக்கம் வருது. அதுவும் இல்லாமல் இது டவுன்லோட் ஆன வாட்டி இதை நம்ம ரன் பண்ணும்போது எகெயின் சில அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ்லாம் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இன்டர்நெட் இதுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஓரளவுக்கு 4 MBPS 8 MBPS ஸ்பீடில் இருக்கிற இன்டர்நெட் இருந்ததுனால தான் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டு மினிமம் ஒரு 4 GB இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ரேம் வந்து 4 GB இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ப்ராசஸர்லையுமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெக்னாலஜி VT அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது நம்ம எனேபிள் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விண்டோஸ் 8
இந்த விண்டோஸ் 8ல பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரில் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் இங்கே பாருங்கள், விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. ஸோ இது எனேபிள் பண்ணியிருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது இருந்ததுனா தான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டெவலப்மெண்ட்டு. ஸோ மற்றபடி இது இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுனா மினிமம் ஒரு 20 GB ஆண்ட்ராய்டுக்குன்னு தனியாக ஒதுக்கிங்க, ஏன்னா நிறைய டவுன்லோட் ஆகும். 20 GBன்றது 40 GBயே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிரைவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, இடம் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜாவா உங்கள் மிஷினில் இருக்கும், ஏற்கனவே நீங்கள் ஜாவா பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும், அப்படி இல்லைனாலும் ஜாவா JDK 1.7 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மிஷினில் இந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் மினிமம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.